ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹயா சமையல். ஹயா சமையல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஈஸியாக வீட்டிலே எப்படி கிரன்ச்சியான கீ பிஸ்கெட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் 1/2 கப் பவுடர்ட் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் பவுடர் பண்ணும்போது காடமும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/2 கப் கீ சேர்த்துக்கலாம். விஸ்க் அல்லது ஃபோர்க்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்டரில் வரணும் பாருங்கள், இவ்வளோ க்ரீமியாக இருக்கணும். அப்புறமா ஒரு ஃபில்டர் பண்ணக்கூடியது எடுத்துக்கலாம். 1/2 கப் வீட் ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஃபில்டர் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பவுலில் கீயை நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டோ ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி குக்கி ஷேப்ஸில் பால் ஷேப்பில் நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடாயை கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாம். 10 மினிட்ஸ் நல்லா ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். லெட்டில் வந்து ஏர் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு கிளாத்தை வச்சு கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கடாயில் கீழே ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு லெட் வச்சு கவர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற குக்கீஸை கடாயில் வச்சு ஒரு லெட் வச்சு கவர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக்கீஸை வச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் பாருங்கள், சூப்பராக பேக் ஆகிருக்கு. இப்போ லெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம குக்கீஸை வெளியே எடுத்து வச்சிடலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் நல்லா ஹார்டாக க்ரன்ச்சியாகும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக அண்ட் க்ரன்ச்சியான கீ பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.